இப்ப இந்த திட்டத்தை வந்து யாரெல்லாம் எதிர்க்கிறாங்க? இப்ப முன்னாடி வந்து முன்னாடி இருந்த முன்னாள் சுற்றுச்சூழல் அமைச்சர் வந்து ஜெயராம் ரமேஷ் மற்றும் வந்து அந்த சுற்றுச்சூழல் அதிகாரிகளா இருக்கிற ஒரு 63 பேர் வந்து இது வரைக்கும் எதிர்க்கிறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த கொரோனா இப்போ ஃபுல்லா பேனட்டிக்கா இருக்கு, பேனட்டிக் கொரோனாவா இருக்கு. இனி பொருளாதாரம் முன்னேறணும், நாடு பொருளாதாரம் முன்னேறணும் அப்படின்னா நிறைய பேர் வேலை செய்யணும், தொழிற்சாலைகள் உள்ள வரணும், இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நம்ம மத்திய அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா இதை மையமா வச்சுதான் நிறைய முதலீட்டாளர்களை உள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப இந்த வரைவு செயல்படுத்தினால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் ஒரு தனி மனிதனுக்கு அப்படிங்கிறதுக்கும், அந்த சுற்றுச்சூழலுக்கும் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்த சொல்லிட்டீங்கன்னா சரியா இருக்கும். அதாவது 2-3 கேள்விகள் இருக்கு. இதுல வந்துட்டு யார் முதல்ல இதை வரவேற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி, யார் எதிர்க்கிறாங்க அப்படின்னு. நீங்க குறிப்பிட்டது போல ஜெயராம் ரமேஷ் அவர்களை உள்ளிட்ட சூழல் சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் இதை வந்து பயங்கர கடுமையா எதிர்க்கிறாங்க. யார் ஆதரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் ப்ரோ இண்டஸ்ட்ரியாக இண்டஸ்ட்ரி சார்பாக நிறுவனங்களுக்கு சார்பாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஆதரிக்கிறார்கள். நாம அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நம்ம என்ன நிறுவனங்கள் வேண்டாம் அப்படின்லாம் நம்ம சொல்லவே இல்லை. இன்னும் சில தினங்களுக்கு முன்பாக பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கூட வந்து அவர் குறிப்பிட்டார், இண்டஸ்ட்ரிஸ் வரனால என்ன தப்பு, எதுக்காக நாம வந்து எதிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இண்டஸ்ட்ரீஸ் வந்து நாம யாருமே எதுக்கு தெரிவிக்கல, இண்டஸ்ட்ரீஸ் வரணும், ஆனா இண்டஸ்ட்ரியை கண்மூடித்தனமா நீங்க விட்டுறலாமா அப்படிங்கறத ஒரு கேள்வி. அப்ப அதுக்குன்னு சில வரையறை வேணும் இல்லையா, அந்த இண்டஸ்ட்ரியை வந்து செயல்படுவதற்கான ஒரு வரையறை வைத்திருக்க வேண்டும் இல்லையா. அந்த வரையறை அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னா, சூழல் இல்லாமல் உங்களால் உயிர் வாழ முடியாது. நீ கொரோனா நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுது, சுற்றுச்சூழல் சீர்கேட்டின் ஒரு விளைவாக தான் நீ கொரோனா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கும். அப்ப இந்த சூழலை நம்ம எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஹோமோஸ்டெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு இயல்பு நிலையில் சூழல் இருக்கின்ற போதுதான் இங்கே உயிர் வாழ்வதற்கான ஒரு சூழல் இருக்கு. அப்ப அந்த உயிர் வாழக்கூடிய அந்த சூழலை சிதைத்து விட்டோம் என்றால் மனித இனம் உட்பட எந்த இனமும் உயிர் வாழ முடியாது. நாம் அந்த கிரைசிஸ் நோக்கி போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற மிகப்பெரிய கிரைசிஸ் நோக்கி போயிட்டு இருக்கோம். சூழல் சீர்கேடு அப்படிங்கிற மிகப்பெரிய அளவில் பிரச்சனை இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய 350 நதிகளினுடைய நீர்த்தன்மை அப்படிங்கிறது மிக மிக மோசமாக கெட்டுப்போய் உள்ளது. உலகத்தில் இருக்கக்கூடிய மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 15 சிட்டிஸ் இந்தியாவில தான் இருக்குது. ஏர் பொல்யூட்டட் சிட்டிஸ் வந்துட்டு இந்தியாவில தான் இருக்கு. இங்க வனத்தினுடைய தன்மை குறைந்து கொண்டே போய்கிட்டது, சதுப்பு நிலங்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே போய்கிட்டு இருக்கு, விவசாய நிலத்தினுடைய தன்மை அழிந்து கொண்டே போயிட்டு இருக்கு. அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் ஆல்ரெடி இருக்கின்ற போது சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை தான் நீங்க மேற்கொள்ளணும். அதான ஒரு அரசனுடைய வேலையாக இருக்கணும். அப்படி அப்படி சூழலை பாதுகாப்போட நடவடிக்கை வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இருக்கின்ற சுற்றுச்சூழல் சட்டங்களை நீங்கள் பாதுகாப்பாக அப்படி அமல்படுத்தணும். அது இன்னும் நீங்கள் வந்துட்டு எப்படி அதுக்கு அதிகமாக மெருகேற்றுவது, அது இன்னும் எப்படி வந்துட்டு சூழலுக்கு பாதுகாப்பு தன்மையோடு உறுதிப்படுத்துவது அப்படிங்கிற வேலை தான் அரசு செய்யணுமே ஒழிய, அதை அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்கிறதே ஒழிய அதை தவிர்த்து விட்டு அதை இலகுவாக்குகிறேன், ஏன்னா இண்டஸ்ட்ரி கஷ்டப்படுது, அவங்களால ஈஸியா தொழில் துவங்க முடியல, ஈஸியா அப்ளிகேஷன் வாங்க முடியல, அப்ளிகேஷன்ஸ் ப்ராசஸை ஈஸி பண்ணுவதற்காக அதை எளிமைப்படுத்துவதற்காக சட்ட திருத்தம் கொண்டு வருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி எதுக்கான தேவை அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. நமக்கான அத்தியாவசியத்துக்கான இண்டஸ்ட்ரி நிச்சயமாக தேவை, நமக்கு வந்து மாற்றுக்கருத்தே இல்லை. வேலை வாய்ப்பை உண்டாக்குவதற்காக இண்டஸ்ட்ரி வந்துட்டு தேவை, மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் அந்த இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்துட்டு மெகா இண்டஸ்ட்ரீஸா இருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. தாலுகா அளவில் நமக்கு சில இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வரலாம், டிஸ்ட்ரிக்ட் லெவல் அளவில் கொண்டு வரலாம், சின்ன சின்ன யூனிட்ஸை வந்துட்டு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லுவோம், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இன்னைக்கு நசுக்கிட்டாங்க. நசுக்கிட்டு இன்னைக்கு என்ன பண்றாங்க, பெரிய அளவிலான பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தேவையான சட்டங்களை இங்க கொண்டு வராங்க. இப்ப இந்த சட்ட சிறுத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேல்ஸ் மீடியம் என்டர்பிரைசஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எல்லாம் வந்துட்டு நாங்க ஹெல்ப் பண்ணுவோம், என்ரோல்மெண்ட் கிளியரன்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருந்த சிறிய நிறுவனங்கள் எல்லாத்தையுமே அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. இந்த உலகமயமாக்கலுடைய சந்தையில அவங்க நிக்க முடியல, ஏன்னா உள்நாட்டு அரசு அவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பை உறுதி செய்ய முடியல. அப்ப சின்ன அளவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் நீங்க காலி பண்ணிட்டு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் தான் நீங்க கொண்டு வரீங்க. நம்மளுடைய பிரச்சனையே நம்ம முன்னிக்கக்கூடிய வாதமே அதுதான். அப்ப பெருநிறுவனங்களுக்கு சார்பாக தான் நீங்க நடந்து கொள்கிறீர்கள் இல்லையா, சிறு நிறுவனங்களுக்கு சார்பாக நீங்க நடந்து கொள்ளவில்லை. அந்த பெருநிறுவனங்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை எடுத்து தங்களுக்கு தேவையான உற்பத்தி செய்து கொண்டு 75% அதிகமா ஏற்றுமதி தான் பண்ணு. ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரியை போட்டீங்கன்னா 75% அபோவ் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு ஏற்றுமதி தான் பண்றாங்க. உள்நாட்டு தேவைக்கு வந்து 15% மட்டும்தான் ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரியில இருந்து காப்பர் அவங்க கொடுக்குறாங்க. அப்ப உள்நாட்டு தேவை அப்படிங்கிறது இங்க வந்து அது போல நிறுத்தி செய்யப்படுது அப்படின்னு கேட்டா கிடையாது, அவங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு தான் அனுப்புறாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பாலெடுத்து இங்க இருக்கக்கூடிய ஹியூமன் லேபரை நீங்க வந்து எடுத்துக்கிட்டு வெளிநாடுகளுக்கு இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை சுரண்டி அனுப்புவதற்காக திட்டங்களை தான் நாம தொடர்ச்சியாக அனுமதி கொண்டு வருகிறோம். அப்ப இதுதான் ஒரு ஆபத்தான போக்கு. அப்படியான அப்ப இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வரும்போது அதுக்கு ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் வேணும்.
அதுக்கு வந்துட்டு நீங்க ஒரு வரையறை கொண்டு வரும். ஏன்னா இந்தியாவுக்குள்ள சுற்றுச்சூழல் சார்ந்திருக்கூடிய சட்டங்கள் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இயற்கையை நீங்கள் வந்துட்டு பொலியூட் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லவே இல்லை. இயற்கையை மாசுபடுத்த கூடாது அப்படின்லாம் கடை விதிக்கவே கிடையாது. சட்டங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்றாங்க, காற்றில் இந்த அளவுக்கு நீங்கள் மாசை உண்டாக்கி கொள்ளலாம், அதற்கு அதிகமாக நீங்க மாசு ஏற்படுத்தக்கூடாது. நைட்ரஸ் ஆக்சைடா இந்த அளவுக்கு இருக்கலாம், கார்பன் டை ஆக்சைடா அது இந்த அளவுக்கு இருக்கலாம், அதர் ஆக்சைடு சல்பரிக் ஆசிடா அது இந்த அளவுக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஷன் இருக்குது, வாட்டர் குவாலிட்டி இண்டெக்ஷன் இருக்கு. அந்த இண்டெக்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டாண்டர்டை பிக்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு ஸ்டாண்டர்ட். இதுக்கு அதிகமா போனா பொல்யூஷன், அதுல இருந்து ஒரு பாயிண்ட் கீழே இருந்தா நான் பொல்யூஷன், அவ்வளவுதான் வேரியேஷன். அப்போ சூழலை சீர்கெடுக்க கூடாது அப்படின்னு முற்றிலுமாக தடை இருக்குதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சுற்றுச்சூழல் சார்ந்திருக்கூடிய சட்டங்கள் அப்படி சொல்லுதுன்னு கேட்டா கிடையாது. ஆல்ரெடி உங்களுக்கு எல்லா விதமான சலுகைகளும் தரப்பட்டுள்ளன, ஒரு ஸ்டாண்டர்ட்ஸா பிக்ஸ் பண்றாங்க. குறைஞ்சபட்சம் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருந்து நான் கம்பெனி ரன் பண்ண மாட்டேன், நான் இண்டஸ்ட்ரி ரன் பண்ண மாட்டேன்னு சொன்னா அது எவ்வளவு அயோக்கியதனமான ஒரு வாதம், எவ்வளவு ஒரு மோசமான வாதம். இந்த கருத்தை தான் நாம் சொல்லுகின்ற போது இவர்கள் எல்லாமே ஆன்டி டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு எதிராக பேசுகிறார்கள் சொல்றாங்க. நாம நீடித்த நிலைத்த வளர்ச்சியை தான் பேசுகின்றோம். இந்த மண்ணுக்கேத்த உற்பத்தி முறையை நீங்க கொண்டு வாங்க, நமக்கு என்ன நம்மளுடைய தற்சார்புக்கு ஏற்ற உற்பத்தி முறை தாராளமா நீங்க கொண்டு வாங்க, உணவு உற்பத்தியில நீங்க கொண்டு வாங்க, எரிசக்தி துறையில உற்பத்தி கொண்டு வாங்க இல்லையா. இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான விஷயங்கள். அந்த உற்பத்தி முறையில நாம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாம, சூழலை வந்துட்டு கெடுக்காத வகையில் எப்படி நம்ம திட்டங்களை கொண்டு வருவது என்று கான்சன்ட்ரேட் பண்ணாம இதை எதிர்ப்பது அப்படிங்கிறது, நம்ம போன்ற வாதங்களை எதிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். இப்ப இந்த இயே சிக்கல் பொறுத்த வரைக்கும் இது முழுக்க முழுக்க என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரி அப்ளிகேஷன் ஃபைல் பண்ண உடனே அவங்களோட ஸ்கூட்டினைசேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கறது வகைப்படுத்துது. அதுல முக்கியமா சொல்லக்கூடியது அந்த என்ன இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா, அவங்க ரொம்ப இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்லியா மாத்துறாங்க. முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சு பாத்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன் நீங்க ஃபைல் பண்ண உடனே டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அடிப்படையில் தான் நீங்கள் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த இஏ டிராப்ட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து எப்படி சொல்லப்படுதா, ஆல்ரெடி ஸ்டாண்டர்டைஸா நாங்க வெப்சைட்ல போட்டு வச்சிருவோங்கிறாங்க. ஒரு மைனிங் ப்ராஜெக்ட் இருக்கு, அல்லது காப்பர் ஸ்மெல்டரிங் ஸ்டெர்லைட் போட இண்டஸ்ட்ரி இருக்குன்னா, அவங்க என்ன மாதிரி ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும், இஏஏல எப்படி செய்யணும் அப்படிங்கிற அதுக்கான திட்ட வரைவுகள் அப்படிங்கிற அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து ஆல்ரெடி வெப்சைட்ல ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ஃபார்ம்ல இருக்கும், ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அந்த இதை பார்த்துட்டு நாம இந்த ஆய்வுகளை மேற்கொள்ளலாம். இது ரொம்ப மோசமான ஆபத்து. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு திட்டமும் அந்த ஜியோகிராஃபி வேற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. உங்க ஊர் ஒரு மாதிரி இருக்கும், என்னோட ஊர் ஒரு மாதிரி இருக்கும். இந்தியாவில கத்திரிக்காய் மட்டும் 2000 வகை இருக்குது. கத்திரிக்காய் வகை மட்டுமே நமக்கு 2000 வகைகள் இருக்கு. அப்படி ஒவ்வொரு தானியங்களும் வேற வேற லேண்ட்ஸ்கேப்புக்கு வேற வேற விதமா வேற வெரைட்டியில இருக்கும், வேற சீரீஸ்ல இருக்கும். அப்போ ஒரு ஜியோகிராஃபி எந்த ஜியோகிராஃபியில வருதோ அந்த லேண்ட்ஸ்கேப்புக்கு உண்டான ஸ்டடியை நீங்க கொண்டு வரணும். அப்ப ஸ்டாண்டர்டைஸ்டா ஒரே மாதிரியான ஸ்டடியை நீங்க பண்ணா போதும்னு சொல்றது என்னன்னா, கட் அண்ட் பேஸ்ட் பண்றது ஈஸியா இருக்கும். ஒரு ஆய்வை எடுத்து அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி நீங்க பண்ணிடலாம். அப்ப அந்த ஸ்டாண்டர்டைஸ் டிஓஆர் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது மிக மிக மோசமான ஒரு செயல்பாடு. எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி தான் இன்னைக்கு இருக்க ஒரு நடைமுறை என்னன்னா, எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷனை எடுத்து, ஸ்டெர்லைட் அப்ளிகேஷன் போட்டிருக்கா, கூடங்குள மனுவில் அப்ளிகேஷன் போட்டிருக்கா, நியூட்ரினோ ப்ராஜெக்ட் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்களா, நீங்க இந்த ஆய்வை பண்ணுங்க. நியூட்ரினோ திட்டத்திற்கான ஆய்வு வேற மாதிரி இருக்க வேண்டும், ஸ்டெர்லைட்டுக்கான ஆய்வு முறை வேற மாதிரி இருக்க வேண்டும், கூடங்குளத்துக்கான ஆய்வு முறை வேற மாதிரி. அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு பகுதிக்கு சேர்ந்த அளவில் அந்த பகுதியினுடைய செயல்பாட்டிற்கு உகந்த வகையில் அதனுடைய ஆய்வுகள் வேற மேற்கொள்ள வேண்டும்ல. அப்ப ஸ்டாண்டர்டைஸ்டா நீங்க ஒரு டிஓஆர் கொண்டு வருது அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. இது முதல் பாயிண்ட், இந்த இஏ டிராப்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்ப இரண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆய்வு அவங்க சமர்ப்பிக்கும் போடுறது இந்த ஆய்வு போதுமானதாக இல்லை அப்படின்னு நினைச்சாங்கன்னா, மேற்கொண்டு ஆய்வை நீங்க செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் இருக்கு, இப்ப இருக்குது. அந்த அதிகாரத்தை எடுக்கிறாங்க, அவதான் ஸ்டடி படி சொல்லிட்டாங்கல்ல, அந்த ஸ்டடியை ஏத்துக்கிட்டு நீ படத்தை அடுத்து ப்ராசஸ் பண்ண வேண்டியதானே, புதுசா இன்னொரு ஆய்வு கேட்காத அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு ஒரு மோசமான ஒரு விஷயம் பாருங்க. அடுத்து மூணாவது விஷயம், இப்ப கூடங்குளம் அணு உலை இருக்குது அப்படின்னா, அந்த அணு உலகிற்கான பிரச்சனைகள் எந்த அளவுக்கு வரலாம் என்பதற்கான இஏ அந்த நிறுவன இம்பாக்ட் அசஸ்மெண்ட்ங்கிறது மூணு விதமா செய்வாங்க. ஃபர்ஸ்ட் 5 கிலோமீட்டர் சென்ட் ஆகும், அடுத்து 15 கிலோமீட்டர், அதுக்கடுத்து 25 கிலோமீட்டர். இப்படி மூணு ரேடியேஷன்ல அதுக்கான ஸ்டடியை நீங்க பண்ணணும் இல்லைங்களா, ஒரு அணு உலைக்கான சார்ந்து இருக்கும். ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, மேக்சிமம் 10 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கல நீங்க ஸ்டடி பண்ண போதுங்கிறாங்க. அது இது எப்படி சரியானதா இருக்க முடியும், ஏன் நீங்க அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரீங்க? அப்ப அந்த அந்த பேசிக்கா அந்த எனோட இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டோட பேசிக் தன்மையே நீங்க எடுத்துடுறீங்க. அப்போ இப்படியாக இதுல இப்ப இது என்னோட விளைவு என்னவாகுன்னா, மேம்போக்காக இங்க ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். அதுதான் ரொம்ப ஈஸி. இப்ப எட்டுவெளி சாலை திட்டமோ இல்ல இந்த என்னோட பாதிப்பு என்ன இருக்கும் அப்படிங்கும்போது, இந்த முறையில் நீங்க ஒரு என்னோட இம்பாக்ட் அசஸ்மெண்ட் செஞ்சீங்கன்னா பாதிப்பு இல்லைன்னா ஆய்வு முடிவு வரும் இல்லையா. ஏற்கனவே அதுக்கேற்ற மாதிரி எப்படி மேனிபுலேட் பண்ணலாம் என்பதற்கான எல்லா விதமான வழிவகைகளும் தரப்படுகின்றன. அப்படி அப்போ ஒரு முறையான ஆய்வுகள் நடத்தாமல் இவர்களுக்கு அனுமதி கொடுக்கக்கூடிய எல்லா விதமான மாற்றங்களை கொண்டு வரும். அப்ப அது நடைமுறைக்கு வந்தால் என்ன ஆகும்,
இப்ப இந்த என்விரான் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஏன் தேவை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அதாவது என்னன்னா ஒரு சூழல் ஒரு நல்லா இருக்கக்கூடிய ஒரு பூமி நல்லா இருக்கக்கூடிய ஒரு இயற்கை அந்த இடத்துல ஒரு இண்டஸ்ட்ரியை போய் வைக்கிறீங்க அப்ப அது சூழலுக்கு மிகப்பெரிய பிரச்சனை உண்டாக்குது பாதிப்பு உண்டாக்கலாம் இல்லை அப்படிங்கிறது ஒரு ஆய்வு மேற்கொள்ளும் போது குறைஞ்சபட்சம் இந்த பாதிப்பை எப்படி குறைப்பது என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் அப்படின்னு இருக்கும். அப்போ ஒரு புது இண்டஸ்ட்ரி ஒரு இடத்துல வருது அப்படின்னா இந்த மாதிரி தண்ணிக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரலாம்ப்பா காத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரலாம்ப்பா அங்க இருக்கூட உயிரினங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரலாம்ப்பா அப்படிங்கறத நீங்க ஆய்வு மூலமா தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு சரி அதுல இருந்து நம்ம எப்படி சேஃப்கார்ட் பண்றது இந்த பாதிப்புகளை எப்படி குறைப்பது என்பதற்கான ஒவ்வொரு நடவடிக்கைகளும் நம்மளால மேற்கொள்ள முடியும் அல்லது இந்த இண்டஸ்ட்ரியை வேண்டாம்னு நம்ம சொல்லிட முடியும். அதற்காக தான் அவருடைய நோக்கம். அப்ப அந்த 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 பேசிக்கா அந்த நோக்கத்தை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துல எந்த இண்டஸ்ட்ரி வேணும் வரணும் ஆயிடும். எவ்வளவு சூழலில் முக்கியத்துவம் இந்த பகுதியாக இருந்தாலும் அந்த இடத்துல எப்படியான இண்டஸ்ட்ரியும் கொண்டு வரலாம் என்பதற்கான வழிவகை எல்லாம் செய்துவிடும். அதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அப்ப இதுக்கு எதிர்த்து கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய அந்த பப்ளிக் கன்சல்டேஷன் ப்ரொசீஜர் ரொம்ப வந்து சுருக்குறாங்க. எப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் அஃபெக்டட் பீப்புள்ஸ் மட்டும்தான் இதுல பங்கெடுத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற தற்போது தரத்து இருக்கு இல்லையா, அது இன்னும் வந்துட்டு இன்னும் ரிஜிட் ஆக்குறாங்க. எப்படி ஆக்குறாங்கன்னா அந்த கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தலாமா வேண்டாமா, அந்த லொகேஷன்ல எப்படி இருக்குது, அங்க இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்குது, கண்டியூசிவான ஒரு சூழல் இருக்கான்னு கேட்கறாங்க. கூட்டம் நடத்துவதற்கான சாதகமான ஒரு இடமாக அது இருக்கின்றதா, சாதகமானதுன்னா மக்கள் எல்லாம் நாம சொல்றது கேட்டு ஆமா சாமி போவதற்கு தயாராக இருக்கிறாங்களா அப்படின்னு ஆய்வுக்கு உட்படுத்தி அது அந்த அடிப்படையில அதிகாரி முடிவுக்கு வந்து நடத்தலாம் வேண்டாம்னு ஒரு முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் தரப்படுகின்றது. கூட்டம் நடத்துவதற்கான வாய்ப்பு இல்ல, கண்டிப்பான ஒரு சூழலை இல்ல அப்படின்னு முடிவுக்கு வந்தாங்கன்னா சரி எல்லாம் ஆன்லைன்ல உங்களுக்கான கருத்துக்கள் சொல்லுங்கப்பா சொல்லிட்டு போயிடலாம். அப்ப நேரடியாக மக்கள் பங்கெடுத்து கருத்து கூட்டம் கண்டிப்பாக நடக்கும் நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற இப்போது இருக்க ஒரு நடைமுறை நீக்கப்படுகின்றது. அப்ப என்னன்னா ஜனநாயகத்தில் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இது அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்ல. எந்த ஒரு இன்ட்ரெஸ்டி வருது இந்த தொழிற்சாலை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் சொல்வதற்கு உள்ள கலந்து கொள்ளும் கருத்துக்களை சொல்வதற்கான அந்த வாய்ப்பு எனக்கு மறுக்கப்படுகின்றது. இன்னொரு ஆபத்து என்ன இந்த ஏஐல இருந்து பாத்தீங்கன்னா மாடர்னைசேஷனுக்கு வந்துட்டு கருத்து கேட்பு கூட்டம் தேவையில்லை, எந்த இம்பாக்ட் அசஸ்மெண்ட் தேவையில்லைங்கிறாங்க. அதாவது 20% 25% உற்பத்தி திறனை அதிகரிக்கின்ற போது ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரி இருக்குது, அந்த இண்டஸ்ட்ரி என்ன பண்றாங்க மாடர்னைசேஷன் பண்றாங்க நவீனப்படுத்திக்கிறாருன்னு வைத்துக்கொள்வோம். தங்களுடைய உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்காக ஒரு 25% உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்காக நவீனப்படுத்துகின்ற போது அதுக்கு கருத்து கேட்பு கூட்டமோ அல்லது என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டோ தேவையில்லை. என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் இருந்தால் மட்டும் போதும், புதுசா ஒரு மேனேஜ்மெண்ட் பிளான் மட்டும் நீ சொன்ன செஞ்சா போதும்பாங்கிறாங்க. அடுத்து 25%-50% இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா என்விரான் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. 50%-க்கு அதிகமாக ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது மாடர்னைசேஷன் மூலமாக அப்படிங்கும் போது கட்டாயம் நீங்க கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட வேண்டும், என்விரான் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் சொல்லணும்னு அப்படி சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு அதோட நிறுத்தல சொல்லிட்டு அதற்கு பதிலாக பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் இருந்துட்டு நீங்க ஒரு சர்டிபிகேட் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா இந்த ரெண்டு நடைமுறையும் தேவையில்லைங்கிறாங்க. அதாவது என்விரான் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டும் கருத்து கேட்பு கூட்டமும் மாடர்னைசேஷன் மூலமாக ப்ரொடக்ஷனை நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்க. ஒரு 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 ஆலையின் செலக்டினுடைய கெபாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 40 டன் உற்பத்தி பண்றாங்கன்னு வச்சுக்குவோம், அவங்க அது 80 டன்னா உயர்த்துறாங்க அப்படியே 50%, அல்லது 50%-ல் இருந்து அதிகமாக 100 டன் உற்பத்தி திறனுக்கு அதிகப்படுத்திக்கிறாங்கன்னு வைக்கோங்க. அப்ப கிட்டத்தட்ட அதோட 50% மேல 60% மேல இன்க்ரீஸ் பண்றாங்க இல்லைங்களா. அப்படி அப்படி பண்ணும்போது கிட்டத்தட்ட இன்னொரு நியூ பிளான்ட் மாதிரி தான், ஒரு புது இண்டஸ்ட்ரியே ஆரம்பிச்ச மாதிரியே தான் கணக்கு. அப்படி இருக்கும்போது அதோடைய அதுலேருந்து வரக்கூடிய கழிவுகள் அப்படிங்கிறது அதுவும் டபுள் மடங்கு ஆகும் இல்லைங்களா. அப்போ நீங்க புதுசாக அதற்கு ஒரு என்னோட இம்பாக்ட் அசஸ்மெண்ட் செய்யணுமா வேண்டாமா, அதுக்கு மக்களும் கருத்து கேட்பு கூட நடத்தணுமா வேண்டாமா, ஆனால் புதிய சட்டம் சொல்கின்றது தேவையில்லை. நீங்கள் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் இருந்து ஒரு நோ எக்ஸிபிஷன் சர்டிபிகேட் வந்து வாங்கி கொடுத்தா மட்டும் போதும் சொல்லுது. இது எவ்வளவு ஒரு மோசடியான ஒரு செயல்பாடு. அப்போ இந்த புதிய சட்டம் நடைமுறைக்கு வந்தால் எந்த இடத்துல எந்த இண்டஸ்ட்ரி வேணா செயல்படுத்தலாம், அது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கான மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கான இவங்க ஒரு வரையறை கொடுத்ததுல பண்றாங்க. அது அவர்கள் ஆரம்பிக்கக்கூடிய எல்லா தொழிலுமே வந்து பாத்தீங்கன்னா B2 கேட்டகரின்னு ஒரு தனி கேட்டகரியில கொண்டு வராங்க. இந்த B2 கேட்டகரிக்குள்ள வரக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கருத்து கேட்பு கூட்டம் நடத்த வேண்டிய தேவையில்லை, என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டும் தேவையில்லை. ஒன்லி திங் அவங்க என்ன செய்யணும்னா என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பிளான், அதாவது இந்த ஆலையில இருந்து இவ்வளவு பாதிப்புகள் வரலாம், இந்த பாதிப்புகளை மேலாண்மை செய்வதற்காக நாங்கள் இந்த திட்டத்தங்கள்லாம் வச்சிருக்கிறோம், இந்த ட்ரீட்மெண்ட் பிளான் எல்லாம் வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மேனேஜ்மெண்ட் பிளானை கொடுத்தாலும் மட்டும் போதும். அவர்களுக்கு வேற எதுவும் வாங்க வேண்டிய தேவையில்லை. இன்னும் சில இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கு, அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க, ஏறத்தாழ ஒரு 15 லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. அந்த இண்டஸ்ட்ரீஸ் நடத்தக்கூடிய உதாரணமாக ஒரு நாளைக்கு கண்ட்ரி லிட்டர் சாராயம் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு அவங்க வந்துட்டு
பத்து கிலோ லிட்டர் அளவு உற்பத்தி பண்ணக்கூடியதுன்னா அதுக்கு வந்து என்விரான்மெண்ட் கிளியரன்ஸே தேவையில்லைங்கிறாங்க. ஆசிட் உற்பத்தி பண்ணக்கூடிய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்க, சல்பூரிக் ஆசிட் அல்லது பாஸ்பரஸ் ஆசிட், இதை தவிர்த்து பிற ஆசிடை உற்பத்தி செய்யக்கூடிய இண்டஸ்ட்ரி, அவர்களுக்கு வந்துட்டு என்விரான்மெண்ட் கிளியரன்ஸே தேவையில்லை. ஆர்கானிக் கெமிக்கல் தயாரிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு என்விரான்மெண்ட் கிளியரன்ஸே தேவையில்லை. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸா இருக்கின்ற போது டேனரிஸ் வந்து இருக்கக்கூடிய வந்துட்டு டையிங் இல்லாத டேனரி இருக்கக்கூடிய வந்து கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர்களும் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸா இருக்கின்ற போது என்விரான்மெண்ட் கிளியரன்ஸே தேவையில்லை. அப்ப என்னன்னா இவையெல்லாம் ரெட் கேட்டகரியில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ், ரெட் கேட்டகரி ஆரஞ்சு கேட்டகரின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹசார்டஸ் கெமிக்கல்ஸ் உற்பத்தி பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் நடைமுறையில என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறது தற்போது இருக்கக்கூடிய சட்டம், அவற்றையெல்லாம் நீக்குகிறார்கள். அப்போ ஒரு வேலூர் எடுத்துக்கோங்க, நீங்க வந்துட்டு ராணிப்பேட்டை எடுத்துக்கோங்க, ஈரோட எடுத்துக்கோங்க, அங்க எவ்வளவு ஸ்மால் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, சின்ன சின்ன அளவிலான யூனிட்ஸ் இருக்கு, அந்த யூனிட்ஸ் எல்லாம் சேர்ந்து உற்பத்தி செய்தனுடைய விளைவு, அங்கிருந்து வரக்கூடிய கழிவுனுடைய விளைவு என்னாச்சுன்னா சிறுவாணி தண்ணி எப்படியா மாறிச்சு நமக்கு தெரியும் இல்லைங்களா. வேலூர்ல பாலா எந்த அளவுக்கு மோசமா பாலடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு நமக்கு தெரியும், இந்த டேனரி சின்ன சின்ன அளவிலான டையிங் யூனிட்ஸ் அண்ட் டேனரிஸ் காரணமாக தான். அப்ப இவற்றை எல்லாம் எப்படி மேலாண்மை செய்வது, இவற்றை எல்லாம் எப்படி கட்டுக்கு கொண்டு வருதுன்னு ஒரு 30 வருஷமாக சட்ட போராட்டம் நடத்தி அதுக்கான எஃபிஷியன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அதுக்கப்புறம் மானிட்டரி சிஸ்டம் எல்லாம் டெவலப் பண்ணி இந்த அளவுக்கு நம்ம அந்த இண்டஸ்ட்ரீஸை வந்துட்டு எந்த அளவுக்கு முறைப்படுத்தலாம், அது சூழலுக்கு பாதுகாப்பு நடைபெறுவதற்கு சாதக வேலைகளை செய்யலாம் அப்படின்னு நம்ம செஞ்சுட்டு இருக்க போது இந்த புதிய சட்டங்கள் கொண்டு வந்துட்டு அவை எல்லாமே தேவையில்லை இஷ்டம் போல செஞ்சுக்கோங்க அப்படின்னு நீங்க சொல்றதெல்லாம் என்ன ஆகும்னா நீர்களை மாசுபடுத்தும், நிலத்தை வந்து மாசுபடுத்தும், இவை இரண்டும் நம்மளுடைய நம்மளுடைய உணவு சக்தியில் மிகப்பெரிய பிரச்சனை உண்டாகும். இப்ப ஆல்ரெடி இந்தியாவில் இருக்கக்கூடிய மண்ணினுடைய நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. நாம உற்பத்தி பண்ண விட உணவுனுடைய நியூட்ரிஷன் வேல்யூ குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு, மண்ணுடைய நைட்ரஜன் தன்மை அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே இருக்கு. அப்போ உணவு தன்மை நம்ம சத்தான ஆகாரத்தை இன்னும் எடுத்துக்கொள்றதுல நமக்கான சத்து நியூட்ரிஷன் கிடைக்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, ஆல்ரெடி இந்த பிரச்சனையில இருக்கும். அப்ப கூடுதலாக இங்க நிலம் நீர் மாசுபடுத்துகின்ற போது நம்ம உணவு சங்கிலியில மிகப்பெரிய பிரச்சனை உண்டாகும். ஆல்ரெடி இந்தியாவில் வருடந்தோறும் 2 லட்சம் மக்கள் ஏர் பொல்யூஷன் காரணமாக இறந்து போகிறார்கள். அப்ப இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இன்னும் அதிகரிக்கின்ற போது அதுவும் என்விரான்மெண்டல் மானிட்டர் இல்லாம இவெல்லாம் நடைமுறைக்கு வந்தால் காசு காற்று மாசு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். அப்போ நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நீர் நிலம் காற்று இவை மூன்றுமே நஞ்சாகும், அதான் நமக்கு இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. ஃபாரஸ்ட் லேண்ட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம், வனங்களை பாதுகாக்க வேண்டியது இருக்கணும். இந்த வனத்தினுடைய தன்மையை மாற்றி ஃபாரஸ்ட வந்து நான் ஃபாரஸ்ட் பர்பஸ்க்காக மாட்டக்கூடிய டைவர்ஷன் போக்கு இருக்குங்களா, அது கடந்த ஒரு 5-6 வருடங்கள் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. இப்ப இந்த கொரோனா காலகட்டத்துல 26 பெரிய ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க மத்திய அரசாங்கம், அதுல 10 ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்கோ சென்சிட்டிவ் ஏரியால வருது. இப்ப இந்த நடைமுறையிலேயே அதுவும் எப்படி இந்த கமிட்டியோட மீட்டிங் வந்து வீடியோ கான்பரன்சிங்ல பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வந்து புலிகள் உலக புலிகள் தினம், புலிகளை பாதுகாக்க வேண்டும், உயிரிகளை பாதுகாப்பதற்கான நேஷனல் வைல்ட்லைஃப் போர்டு அப்படின்னு ஒரு அத்தாரிட்டி இருக்குது, அதுக்கு வந்து பிரதமர் அவர்களும் தலைமை தாங்க வேண்டும். கடந்த 4 வருஷமா அவர் தலைமையில ஒரு கூட்டம் கூட நடைபெறல. அப்போ இங்க இருக்கக்கூடிய சூழலையும் உயிரினங்களை காப்பதற்கான இவர்களுடைய நடவடிக்கை ஆல்ரெடி இப்படிதான் இருக்கு. இந்த புதிய சட்டங்கள் வந்தால் இந்த பாதிப்புகள் இன்னும் அதிகமாகும், இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகும். அதுதான் நான் வந்துட்டு இப்ப சொல்றேன், நாம இன்னைக்கு இன்னோட இதை தொடர்பு படுத்தி பார்க்கணும்னா கிளைமேட் சேஞ்சோட தொடர்பு படுத்தி பார்க்கணும். நாம இப்ப வெள்ளத்தை சந்திச்சிட்டோம், புயலை சந்திச்சிட்டோம், இப்போ கொள்ளை நோயை சந்திச்சுட்டு இருக்கோம், சீப் வேவ்ஸ வந்துட்டு நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். எதிர்காலத்தில் இப்படியான சூழல் சீர்கேடுகள் சூழல் சீற்றங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அடுத்த 10 வருடத்துக்குள்ளாக நாம மிகப்பெரிய அளவு சூழலில் மிகப்பெரிய ஒரு மாறுதலை சந்திக்க போகிறோம். ஒவ்வொரு மே மாசமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெப்பம் அதிகமாயிட்டே இருக்க தெரியும். எவ்ரி இயர் ஒவ்வொரு வருஷமே வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்துட்டு 1 டிகிரி செல்சியஸ் அளவு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. உங்க ஊரினுடைய சராசரி டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, அடுத்த வருஷம் அது 38 இருக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் அது 39 இருக்கும், அப்படியே அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ உஷ்ணமான ஒரு இடமாக மாறிட்டே இருக்கு, குளிர்காலம் மேலும் அதிக குளிர்காலமா மாறிட்டு இருக்கு, மழையினுடைய வறட்சியும் மாறிட்டே இருக்குது, வறட்சியினுடைய தன்மையும் மாறிட்டே இருக்கு. இவையெல்லாம் மாறுகின்ற போது அடுத்த 15 ஆண்டுகளில் சூழல் காரணமாக மிகப்பெரிய அளவிலான சமூக பொருளாதார முரண்பாடுகள் கான்ஃபிளிக்ஸ் அதிகமாகும். அப்ப இதை நோக்கிதான் நம்ம போயிட்டு இருக்கோம். அப்ப அவதிகளிலிருந்து தடுப்பதற்கு அந்த பாதிப்புகளை குறைப்பதற்கான சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய சூழல் பாதுகாப்போட நடவடிக்கை தான் நம்மளை மீட்டெடுக்குமே ஒழிய இப்படியான சட்டங்கள் மூலமாக நிச்சயமாக நம்மளை பாதுகாக்க முடியாது. இவை இன்னும் பிரச்சனையை அதிகப்படுத்தும். ஆல்ரெடி இங்க வந்துட்டு மிகப்பெரிய பிரச்சனை எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அந்த எரிஞ்சிட்டு இருக்க கொள்கையில வந்துட்டு இப்ப எண்ணெய் ஊற்றுற கதையாக வந்து சேர்ந்திருக்கு. அதனாலதான் சொல்றோம் இந்த சட்டம் இன்னும் பெரிய